Good afternoon, children. How are you all? I hope you all are fine and doing well. Have you finished playing? Come on, quickly wash your hands, your legs, your face. Dress up neatly and come and sit in front of your video. Now, children, we are going to continue with our lesson that we had seen yesterday about the story of the great story. Here, we have almost come to the end of the lesson. Now, we saw that Alexander Selkirk was a rough man, Morat Manushan. He was always in his temper, Eppamu Kobathile Irupan. And he always used to cause trouble to others. Always he used to cause trouble to others. Avanude kobathinale eppovum prachana pannikitte irpan. So once he had a quarrel along with his co-sailors and the captain of the ship. Oru naal enachathu kude irukkira sailorukkum and the ship oda captainukkum enachathu avangaloda ivan sanda pottan. And then he said that it is better that I would be happy to live all alone in a deserted island. Ungaloda irukkiradha vida thanimaya or island la adhaadu vanandramana edathla na irukkiradhu enakku rombave uttamam abindhu avan sonna. So the captain dropped him to the first island which came over there. So avanga Pacific Ocean la நடு அமெரிக்கா சவுத் அமெரிக்காலேருந்து 400 மைல் கிலோமீட்டர் தூர பையாச்சு கடலில் அப்போ அந் அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார், சரி நம்ம இங்கே இருக்கிறோம், இப்போ இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது மொதல் அக்கறை எது வருதோ, மொதல் ஐலாண்ட் எது வருதோ அங்கே ஒன்றே நான் இறக்கிடுவேன். அண்ட் ஹி ட்ராப்ட் ஹிம் அட் ஜுவான் ஃபெர்னாண்டஸ். வாட் வாஸ் த ஐலாண்ட்ஸ் நேம்? த ஐலாண்ட்ஸ் நேம் வாஸ் ஜுவான் ஃபெர்னாண்டஸ். And Alexander Selkirk said that I would like to have some things that would help me to stay here. So they gave him an axe, a hoe, a kettle, and some things to some bread and meat so that he can have foods also to eat. Then within some days he felt there were many animals like goats and all, so there was enough of food for him. Fish was there in the sea, goats were there. He could eat anything, but there were no one along with him to talk with. சாப்பிட்றதுக்கு எல்லாம் உணவு, ஆடு இருக்குது, மீன் இருக்குது, இருக்கிறது தங்குறதுக்கு வீடு இருக்குது, அவர் ஒரு தோட்டத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே வச்சுட்டாரு. ஆனால் பேசுறதுக்கு ஒரு நபர் கூட அவர் கூட அங்கே இல்லை. ஸோ ஹீ ஃபெல்ட் ஆல் அலோன் தனிமை தோன்றுச்சு. அப்போ தான் அவர் உணர்ந்தார் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது எவ்வளவோ முக்கியம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு அது இப்போ பார்க்கலாமா? So let us read from the book, page number 30. If I ever have the good fortune to escape from this island, he said. So what did Selkirk say? He said, அப்பா எனக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே. I will be kind and obliging to everyone. எல்லார்கிட்டையும் நான் எப்படி இருப்பேன்? கருணையாக இருப்பேன். கைண்ட் மீன்ஸ் இரக்கத்தோடு இருப்பேன். ஸோ அண்ட் ஹி வாஸ் ஆப்ளேஜிங், தட் மீன்ஸ் ஹாப்பி அண்ட் வாஸ் ரெடி டு டூ ஃபேவர் ஃபார் அதர்ஸ். அதாவது சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ வாட் டிட் அலெக்சாண்டர் சே? ஹி செட் தட் ஐ வில் பி கைண்ட் டு அதர்ஸ் அண்ட் ஐ வில் ஹெல்ப் அதர்ஸ் ஹாப்பிலி. ஐ வில் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எனிமீஸ். அண்ட் அவர் என்ன சொன்னார், நான் இனிமேல் எனக்கு சண்டை போட மாட்டேன், எனக்கு விரோதிகளை சம்பாதிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பேன். ஸோ டில் நவ் ஹி டிட் நாட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட். அவர் பழகினவங்க எல்லாரும் யார் தான், அவருக்கு எனிமியாக தான் இருந்தாங்க. ஸோ ஹி சேஸ் நவ் ஐ வில் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன். ஸோ சில்ட்ரன், நவ் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு டிசைட் தட் டு யூ வாண்ட் டு பி ஆல் அலோன். நீங்கள் தனிமையாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை ஆட்களோடு சேர்ந்து இருக்க போகிறீங்களா? அப்படின்னா ஸ்டாப் ஃபைட்டிங் ஈவன் ஃபார் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன காரியத்துக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம். ஒருவேளை சில காரியங்கள் நம்மளுக்கு நம்ம விட்டு கொடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும், நம்மளை அறியாமல் பாரமாக இருக்கும், அழுவையாக இருக்கும், பதில் செய்யணுன்ட்டு இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் கடவுளை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து விடுதலை தருவார். வேணாலும் பாருங்கள்,
So you will be happy. Anneki kashtamarka. Pinnale namalukku nalla jaliya or nanmai nadakkum. Okay? So try to be friends. Yaarthalan chanda pottingalo manni unga tappu irundhalum seri illathalum seri mannippu kettu friendship ah jaliya irunga. Okay? For 4 years and 4 months, he lived alone on the island. So, ethana varsha valndara and the island la thanimiya 4 varsham 4 maasam. Okay, he lived for 4 years and 4 months. Appa 4 nimisham vaala mudiyadhu thanimiya abidana ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தனிமையாக உங்களால் இருக்க முடியுமா? கரண்ட் போயிட்டு டிவி இல்லைன்னு வைங்க, டிவி இருந்தாலுமே ரொம்ப நேரம் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒத்தையில் 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு முடியுமா? டக்குன்னு வெளியே ஓடிடுவோம். வி வில் கோ அவுட் அண்ட் வில் ஸ்டார்ட் பிளேயிங் வித் அ ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ன்ட் இட்? பட் திஸ் மேன், ஹீ லிவ் 4 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் இன் த ஐலண்ட் ஆல் அலோன். தென் டு ஹிஸ் கிரேட் ஜாய், அ ஷிப் கேம் நியர் அண்ட் ஆங்கர்ட் இன் த லிட்டில் ஹார்பர். இத்தனை வருஷமா ஹி வாஸ் ட்ரைங் டு ஸ்டாப் ஆல் த ஷிப்ஸ் தட் வர் கம்மிங் ஆன் இஸ் வே. எந்தெந்த ஷிப்லாம் அந்த வழியே வந்துச்சோ எல்லாத்தையும் நிப்பாட்ட பார்த்தான், சத்தம் கொடுத்தான். பட் நன் ஆஃப் த ஷிப் சா ஹிம் ஆர் ஸ்டாப்ட் ஓவர் தே. பட் ஒன் ஃபைன் டே அ ஷிப் கேம் அண்ட் ஸ்டாப்ட் நியர் தே ஆங்கர்ட். ஆங்கர்ட்னா அப்படி நங்குரத்தை அங்கே மாட்டி அங்கே நிப்பாட்டினாங்களாம். ஓகே, ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஹூ வாஸ் ஹாப்பி? அலெக்சாண்டர் சில்க்ரிக் வாஸ் வெரி ஹாப்பி. He made himself known and the captain willingly agreed to carry him back to his own country. Now, as the ship stopped there, Alexander went and spoke to the captain. The ship lo captain ta pesnar. And he made himself known. Abina na avar yaar endu arimugapaduthnar. Yaar arimugapaduthnar? To the captain. Okay? And the captain was happy to ஹெல்ப் இம். ஸோ கேப்டன் என்ன செஞ்சார்? சந்தோஷமாக அவரை ஹெல்ப் பண்ணார். ஓகே சரிப்பா, உன்னை கொண்டு ஊருக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன், கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். வென் ஹீ ரீச்ட் ஸ்காட்லாண்ட், எவ்ரிபடி வாஸ் ஈகர் டு ஹியர் ஹிம் டெல் ஆஃப் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஹீ சூன் பிகேம் வெரி ஃபேமஸ். அங்கே சேர்ந்ததும் அவன் ஸ்காட்லாண்ட் சேர்ந்ததும் அவர் ஆல் வர் வெரி ஹாப்பி. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வரீங்க 1 மந்த் 2 மந்த் கழிச்சு. நீங்கள் வந்தோடனே வாட் வில் ஹேப்பன்? ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் யூனோ நெக்ஸ்ட் டு யூ, தே வில் கேதர் அரவுண்ட் யூ, தே வில் ஆஸ்க் யூ ஹவ் வாஸ் யுவர் வெக்கேஷன், வேர் ஆல் டிட் யூ கோ, வாட் ஆல் பிளேசஸ் டிட் யூ விசிட், இஸ் தேர் எனி ஸ்வீட் தட் யூ பாட், ஹவு டிட் யூ என்ஜாய், வாட் ஆல் ஹேப்பன் அண்ட் ஆல், இசன்ட் இட்? ஸோ இன் த சேம் வே, வென் ஹீ ரீச் டு ஹிஸ் பிளேஸ், ஆல் இஸ் நேபர்ஸ், தே வர் ஆல் வெரி மச் ஈகர் டு நோ வேர் வாஸ் ஹீ ஃபார் ஆல் தீஸ் 4 இயர்ஸ் அண்ட் 4 மந்த். 4 வருஷம் 4 மாதம் இனி எங்கே இருந்த, என்ன செஞ்ச, உன்னுடைய அனுபவங்களை சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை சுற்றி வந்தாங்க. அப்போ அவனுடைய அனுபவம் சொல்லும்போது அவர் ரொம்ப ஃபேமஸ், பிரபலமாய் மாறிவிட்டார். இன் இங்கிலாந்து தேர் வாஸ் த லிவிங் அ மேன் ஹூஸ் நேம் வாஸ் டேனியல் டெஃபோ. நவ் இன் இங்கிலாந்து அ மேன் கால்ட் டேனியல் டெஃபோ வாஸ் லிவிங் தேர் அட் தட் டைம் ஆஃப் அலெக்சாண்டர். அதாவது இப்போ நம்ம வாழ்கிறோம், இந்த நேரத்தில் அலெக்சாண்டர் இருக்காரா? இல்லை. அப்படிச்சிருந்தா அதே போல் அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நபர் இருந்தார், அவருடைய பெயர் வந்து டேனியல். அவர் எங்கே இருந்தாரா? இங்கிலாண்டில். இப்போ அவர் யார்? ஹீ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட். அவர் யார்? ஜேர்னலிஸ்ட். நான் ஹூ இஸ் அ ஜேர்னலிஸ்ட்? ஜேர்னலிஸ்ட் இஸ் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் இன் த நியூஸ் அண்ட் ஹூ gets news. Okay, journalist na newspaper la articles eluduvanga, seidhi na nammala sutti nadakkira seidhigala kuduthu aarayindhu adha eludravanga dhaan journalist. And author, adhu mattillama he was an author. Author na yaar? Writer of books, kadhaigal eludugiravar. He had written many stories which people at that time liked to read. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த வாழ்ந்த மக்களுக்கு அவர் எழுதின கதைகள் வாசிக்க ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட கதைகள் அவர் எழுதினாராம். When Daniel Defoe heard how Selkirk had lived alone on the island of Juan Fernandez,
Okay, now Ivar vandu, he came and told all his stories to his neighbors, all his adventures, what all happened, how he lived all alone in the island. தனிமையா இருக்கும்போது கட்டாயம் ஏதாவது மிருகங்கள் வந்திருக்கும், இல்ல புயல் வந்திருக்கிறோம், ஏதாவது ஒன்று சில நாள் சாப்பாடு கிடைச்சிருக்காது. லைக் ஆடு வந்தாலும் அது பிடிக்கணும் இல்லையா, பிடிக்க முடியாம இருந்திருக்கும். மீன் வந்தாலும் அந்த மீன் அம்புடணும், அம்பிடாம இருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ், நிறைய அவருடைய சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், எவ்ரி திங் ஹீ டோல்ட் அண்ட் ஹீ பிகேம் ஃபேமஸ். அண்ட் ஸோ வென் ஹீ பிகேம் ஃபேமஸ், வாட் வில் ஹேப்பன் வென் சம்திங் பிகம்ஸ் ஃபேமஸ்? த ஹோல் வேர்ல்டு கம்ஸ் டு நோ, த ஹோல் கண்ட்ரி, த வேர்ல்டு, அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அந்த விஷயம். ஸோ நவ் டேனியல் டெஃபோ கேம் டு நோ அபவுட் சில்க்ரிக், அவருக்கும் அவனை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படி வாழ்ந்தார், ஜுவான் ஃபெர்னாண்டஸ் ஐலாண்டில் எப்படி தனிமை இருந்தார்கிறத பற்றி அவர் கேள்விப்பட்டதும், ஹீ செட் டு ஹிம்செல்ஃப், ஹியர் இஸ் சம்திங் வேர்த் டெலிங் அபவுட். அப்போ அவருக்குள்ளே டேனியல் தனக்குத்தானே என்ன சொன்னார், ஹீ செட் டு ஹிம்செல்ஃப், வாட் டிட் ஹீ சே, ஹியர் இஸ் சம்திங் வேர்த் டெலிங் அபவுட். இங்கே கதையை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம் கதையாக சொல்கிறதுக்கு கிடைச்சிருக்குன்ட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. The story of Alexander Selkirk is very pleasing. அலெக்சாண்டர் செல்கிரிக்கோட கதை வந்து ரொம்ப அருமையாக இருக்கே, இதை ஒரு கதவாக மாற்றி நம்ம ஒரு புக்காக எழுதலாமே அப்படின்ட்டு அவர் அவராகவே நினச்சிக்கிட்டாரு. So he sat down and wrote a wonderful story which he called The Adventures of Robinson Crusoe. ஸோ நான் உடப்பேன், உடனே அவர் உட்கார்ந்தாரு, அழகாக ஒரு கதை எழுத ஆரம்பித்தார். கதை எழுதி முடிக்கவும் அதுக்கு பேர் கொடுத்தாரு. என்ன பேர் கொடுத்தாரு? த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராபின்சன் க்ரூசோ. ஸோ ராபின்சன் க்ரூசோ கதை நம்ம புக்கு பார்த்தோன்னா நம்ம அலெக்சாண்டர் செல்கிரிக்குரிய முழு கதை, அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், அங்கே எப்படிலாம் வாழ்ந்தாருங்கிறது எல்லாமே அதில் நம்ம வாசிக்கலாம். நவ் எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் ஹேஸ் ஹர்ட் ஆஃப் ராபின்சன் க்ரூசோ. ஹாவ் யூ ஹர்ட் த ஸ்டோரி? ஸோ எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹவ் ஹர்ட், எல்லாருக்கும் இந்த ராபின்சன் க்ரூசோ பற்றி கதை தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கே ஒரு புக் வாங்கி வாசித்து பார்க்கலாமே, இசன்ட் இட்? ஸோ இந்த ராபின் க்ரூசோ லெசன் வந்து, வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் அலெக்சாண்டர் செல்கிரிக் லைஃப்? தட் வி மஸ்ட் ஆல்வேஸ் பி கைண்ட் அண்ட் லவ்விங் டு அதர்ஸ், வி மஸ்ட் பி ஹெல்ப்ஃபுல், வி மஸ்ட் நெவர் ஃபைட் வித் அதர்ஸ், எஸ் வி மஸ்ட் நெவர் கெட் ஆங்க்ரி. Okay, this is what we have learned. So my children, if you are an angry person, you will lose your friendship and humanity. Manida abhimana kuda nama elandruvom. So we must always be loving and patient. Patient na porumaiya irukkanum. Okay children, fine. Now my little children, come on, take out your classwork and start copying your classwork from the video. Quickly, I will give you 2 seconds to remove your classwork note. Just open it and be ready. Slide போட ஆரம்பிச்சதும் பார்த்து பார்த்து எழுத ஆரம்பிங்க. Fill in the blanks. Already we have written meanings, the question answers. Now it is fill in the blanks. Come on, right there. Fill in the blanks. You all are in 4th standard, so I know you can write word by word. So as I dictate, write fast. Alexander, A-L-E-X-A-N-D-E-R, Alexander Selkirk, S-E-L-K-R-I-K, Selkirk, was, W-A-S, was, from, F-R-O-M, from, Scotland, S-C-O-T-L-A-N-D, Scotland. Alexander was with a bad temper. All the words that has been written in red color is the word to be underlined. Red color la eludhirukkiradhu ellame neenga enna cheyanum, underline pananum, seriyama? Alexander was big and strong. I would live alone on a deserted island. It was terrible to live alone without one friend. 4 years and 4 months Alexander lived in Ireland.
write neatly, underline all the words that has been written in red color. Children, you all are in fourth standard now. You can write fast, okay? I hope almost you would have finished 4 to 5 blanks. Okay. Now let's continue writing the next side of our classwork, okay? After filling the blanks, now let's see what is there to be written. Now we have to write, complete the sentences with the correct word. What do we have? Complete the sentences with the correct word. Okay. These are the sentences from the book. Chariya, nalla gavani ana yeldavum sei. Chumma gavanichirukadai. Inda nerathla paathu paathu yelda aarambi. Na solli mudikkum, nee eldi mudikkum, indu correct ah irukum. Book. These sentences are from the book. Okay. Which is incomplete. You have to search where the sentence is and complete the answer. So now this time I have given you the answer. But from the next lesson I will not give you the answer. You have to find out the answer. Is it clear? The first one. He started quarreling with dash ship. He started quarreling with other sailors including the captain of the ship. The red color is the answer. Second one, it was Faux-America. The answer is, it was 400 miles from the coast of South America. The third one, then four of the dash him there. The answer is, then four of the sailors rowed him to the shore and left him there. All these will come for your exam. I may ask true or false from these questions, from fill in the blanks. I may ask true or false from your question answers. I may ask true or false. You must be ready to write the answer in any way. Question answers are true or false. Avum kepen. Fill in the blanks avum kepen. Who said to whom avum kepen. Match the column avum kepen. So eppadi ketalum answer kudukkuradhukku ready ah irukkano andha alavukku lesson ah gavuninga andha alavukku question answers ah padinga adukaga neenga book ah daily read pananum. Okay children, I hope you have finished. Shall we go for the next slide? We will see what is to be done for our homework. So be ready with your homework note, all of you. For our homework, you have to take out your homework book to page number 30. There you have fill in the blanks, isn't it? So you have to search the answers and write the fill in the blanks in your book itself. Okay, write it in your book itself. So you have to read the lesson. Now the next one is from page number 33. Okay, you have fill in the blanks in page number 30 and 31. Okay, there are A, B, C, D in 30, D and E, A, B, C in 30, D and E in 31. Then turn the page to 33. There you can see
personal pronouns, like the last, can you see, learn grammar, personal pronouns. Again, there you have fill in the blanks to complete this passage from the story. This also, you have to use your common sense. Personal pronouns. What is personal pronouns? Personal pronoun means when it talks about one single person. Then he, she, it, and the mari. I. Okay, so you use like, Dash would rather live all alone. I would rather live all alone. Then, who said? He said. Alexander Selkirk, he said. So, I and he. Very well, answered the captain. I shall put you ashore on the first island that Dash C. So, what would be the answer for this? I shall put you ashore on the first island that I see. That I see. Okay. So these are the answers that has to be written. Or you can write the very well answered the captain. We shall put you ashore. See, these are there in your book itself. You can find it from your book. Page number 28. Can you turn to page number 28? See, there you can see above the picture. Very well answered the captain. We shall put you ashore on the first island that we see. Yeah? So, book terandhu, vaasthu, over sentence kum correctana answer yeldhunga. Okay? You have in page number 34 also. Page number 34 le irukku, nalla paathu, search the answers and write it correctly, children. I will do all the corrections when you come here. Okay, children, take care. Bye.